வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமீபத்தில் அமேசான் பிரைம் ஓடிடியில் ஒரு அருமையான படத்தை நான் பார்த்தேன். அமித் மசூர்கர் இயக்கத்தில் வித்யா பாலன் நடிப்பில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஷேர்னி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் தான் அது. இந்த படத்தோட கதை என்னன்னா, மத்திய பிரதேசத்தில் காடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு புலி ஊருக்குள்ளே நுழைஞ்சிடுது, நிறைய பேர் அட்டாக் பண்ணுது. அந்த புலியை உயிரோடு பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸும் புது டிஎஃப்ஓவாக நியமிக்கப்பட்டிருக்கிற வித்யா வின்சென்ட்டும். இந்த பிரச்சனையை சுற்றி தான் இந்த படத்தோட கதை நகருது. இதுக்கு நடுவில் அந்த புலியை கொல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஊர் மக்கள், வன ஆக்கிரமிப்பு, இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணுற அரசியல்வாதிகள், சில பொலிட்டீஷியன்ஸ், அவங்களுக்கு சொரிஞ்சு விடுற அரசு அதிகாரிகள்னு நிறைய விஷயங்களை ரொம்ப நுட்பமாக விரிவாக பேசுது இந்த படம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, மிருகம் மனுஷனை வேட்டையாடுதா இல்லை மனுஷன் மிருகத்தை வேட்டையாடுறானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இந்த படம் முன்வைக்குது. இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் கடந்த 1.5 வருஷத்தில் நான் பார்த்த மிகச்சிறந்த படங்களில் ஒன்று இது. ஹிந்தி சினிமாலையும் சரி, இந்திய சினிமாலையும் சரி, சமீபத்தில் வந்த ரொம்ப முக்கியமான படங்களில், ரொம்ப முக்கியமான அரசியலை பேசுகிற படங்களில் ஒன்று ஷேர்னி. இந்த மனுஷ கூட்டம் எவ்வளோ சுயநலமான சல்லிப்பயலுக அப்படிங்கிறத ஒவ்வொரு காட்சியிலையும் செருப்பால் அடித்த மாதிரி உணர வச்ச ஒரு திரைப்படம் இது. இந்த இயக்குனரோட படங்களில் ஒரு அரசு அதிகாரி நேர்மையாக தன்னோட வேலையை செய்ய முயற்சி பண்ணுறத எந்தவித ஹீரோயிசமும் இல்லாமல் காட்டியிருப்பார். இவரோட முந்தைய படமான நியூட்டனும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு அரசியலை, இதே மாதிரி ஒரு கதையை பேசுகிற ஒரு படம் தான். இந்த படத்தோட திரைக்கதை ரொம்ப ஸ்லோ பேஸில் தான் நகருது, ஆனாலும் ஒரு நொடி கூட போர் அடிக்கலை, ஏன்னா அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ரைட்டிங் இருந்தது. இந்த படத்தோட முதல் காட்சியில் காட்டுக்குள்ள வனவிலங்குகள் தண்ணீர் குடிக்கிற ஒரு வாட்டரிங் ஹோலில் தண்ணியை நிரப்பாமல் இருப்பார் ஒரு கான்ட்ராக்டரு. வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வர்றதுக்கு அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அந்த சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டருக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க கதாநாயகி வித்யா வின்சென்ட். ஆனால் அதை தடுத்துருவார் அவங்களோட உயரதிகாரி, ஏன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஆள் வந்து லோக்கல் எம்எல்ஏவோட சொந்தக்காரன். அந்த மாவட்டத்தில் காட்டுக்குள்ளே தான் நிறைய ஊரே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஒரு லோக்கல் போலீஸ் டிரைவர். அதாவது புலி வந்து ஊருக்குள்ளே வரல, மக்கள் தான் காட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆகிறப்போ அந்த புலியை கொன்னுடலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது. அது எப்படி தீர்வாகும், அதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாதமும் வருது. எந்த மிருகமும் மேன் ஈட்டர் இல்லை, அந்த புலி பசியோடு இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி புளியை வைக்க ட்ரை பண்ணுறாங்க வித்யா வின்சென்ட். அந்த ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு அதை ஒரு நேஷ்னல் பார்க்கை அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் பேசப்படுது. ஆனால் எந்த ஐடியாவும் ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய கேமரா ட்ராப்ஸ்லாம் வச்சு புளியை பிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் எதுவுமே செய்ய முடியல. இதுக்கு நடுவில் அந்த புலியால் ஊர் மக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுறப்போ கோவத்தில் அவங்க அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இது தேர்தல் காலகட்டம் அப்படிங்கிறதால அரசும் அந்த புலியை சீக்கிரமே பிடிக்கிறதுக்காக நிறைய ப்ரெஷர் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் தன்னோட பேஷனுக்காக மிருகங்களை வேட்டையாடுற ஒரு பிரைவேட் ஹண்டரும் இந்த சினாரியோக்குள்ளே வர்றாரு. மக்கள் அந்தால ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க. புலியை கொண்டுடலாமா அப்படிங்கிற பேச்சு திரும்ப வர்றப்போ அந்த புலிக்கு ரெண்டு குட்டிகள் இருக்குது தெரிய வருது. அம்மா இல்லாமல் அந்த ரெண்டு புலிக்குட்டிகளால் அதிகபட்சம் 2 வாரம் கூட சர்வை பண்ண முடியாது, ஏன்னா அதுங்களால தங்களுக்கான உணவை தேடிக்க முடியாது, வேட்டையாட தெரியாது. இந்த படத்துல தன்னோட வேலையை பத்தி, காட்டை பத்தி, மிருகங்களை பத்தி, மக்களை பத்தி, எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு லோக்கல் அரசியல்வாதிக்கு சொம்படிக்கிற ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் வராரு, இன்னொரு டாப் ஆஃபீஸர் ஒருத்தரும் வராரு. அதாவது தன்னை ரொம்ப நேர்மையான ஒரு ஆஃபீஸராக காட்டிக்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தர், ஆனா அரசாங்கம் எது சொல்லுதோ அதை அப்படியே செஞ்சு முடிக்கிற முதுகெலும்பு இல்லாத ஒரு அதிகாரி. இவங்களுக்கு எல்லாம் மத்தியில் நிஜமாவே மக்களை பற்றியும் மிருகங்களை பற்றியும் காட்டை பற்றியும் அக்கறைப்படுற ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக வித்யா வின்சென்ட் வர்றாங்க. அவங்களும் அவங்கள சுற்றி ஒரு சில பேரும் இருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலமாகவும் அந்த சூழல் மூலமாகவும் படம் பார்க்குற நம்மளுக்கு காட்டை பற்றியும் மிருகங்களை பற்றியும் வேற ஒரு புது மாதிரியான பார்வையும் புரிதலையும் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கதையே ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்டது. அப்பர்ணா அப்படிங்கிற ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி 2018 ரெண்டு குட்டிகளுக்கு தாயான அவ்னி அப்படிங்கிற ஒரு புலி சுட்டு கொல்லப்பட்ட போது அதை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதை மையமாக வச்சு தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. இந்த கதை மனுஷங்களுக்கும் இயற்கைக்குமான ஒரு டிபேட்டை பற்றி மட்டும் பேசாமல் ஒரு ஒர்க் பிளேஸில் பெண்களுக்கும் ஆணாதிக்கத்துக்குமான ஒரு டிபேட்டை பற்றியும் மறைமுகமாக பேசுது அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் பேசுகிற பிரச்சனையை பல்வேறு கதாபாத்திரங்கள் மூலமாக வெவ்வேறு கோணங்களில் காட்டியிருக்கிறாங்க. ஜோதி அப்படிங்கிற ஒரு தைரியமான கிராமத்து பொண்ணு, பெண் புலிக்கும் ஆண் புலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல், சிறுத்தைக்கும் புலிக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல், அதோட மலத்தை மோந்து பார்த்து கண்டுபிடிக்கிற ஒரு ஃபாரஸ்ட் எக்ஸ்பர்ட் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற ஒரு பிரைவேட் ஹண்டர், ஒரு கரடியை புலி அப்படின்னு சொல்கிற அந்த எக்ஸ் எம்எல்ஏ. அதாவது இந்த படத்தில் 2 விதமான அரசியல்வாதிகள் இருக்காங்க. பதவியில் இருந்துக்கிட்டு, அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மக்களுக்கு எந்த நல்லதுமே பண்ணாத ஒரு அரசியல்வாதி, பதவிக்கு வர துடிக்கிற, அதுக்காக என்ன வேணா பண்ணுற, மக்களோட உணர்ச்சிகளை தப்பாக தூண்டி விடுற ஒரு எக்ஸ் எம்எல்ஏ. அதாவது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்குறான், புதுசு புதுசாக பிரச்சனையை உருவாக்குறான், தூண்டி விடுறான்,
இதுக்கு நடுவுல அந்த புலிய ஒரு அரக்கன் மாதிரி ஒரு ரத்த காட்டேரி மாதிரி காட்டுற நியூஸ் மீடியா ஒரு சீன்ல ஒரு ஃபாரஸ்ட் கார்டு என்ன சொல்லுவார்னா, நீங்க காட்டுக்குள்ள 100 தடவையாச்சும் போனாதான் 1 தடவையாச்சும் புலிய பார்க்க முடியும், ஆனா அந்த 100 தடவையில குறைஞ்சபட்சம் 99 தடவையாச்சும் அந்த புலி உங்களை பார்த்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு வசனம் அது. இன்னொரு சீன்ல அந்த புளிய பிடிக்கிறதுக்காக ஒரு ஆட்டை வச்சிருப்பாங்க, கூண்டுக்குள்ள ஆடு இருக்கும், ஆனா உள்ள போனா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு தெரிஞ்ச அந்த புளி நைட்டு முழுக்க அந்த கூண்டையே சுத்தி சுத்தி வரும், அந்த அளவுக்கு அந்த புளி ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது இந்த புளி எப்படிதான் பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னொரு விஷயம், இந்த படத்துல நடிச்சிருக்கிற 90% ஃபாரஸ்ட் கார்ட்ஸ் உண்மையிலே அந்த காட்டுல ஃபாரஸ்ட் கார்ட்ஸா இருந்தவங்க அப்படின்னு இந்த இயக்குனர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல வர்ற இன்னொரு முக்கியமான சீன், அந்த புலியையும் அதோட 2 குட்டிகளையும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி அப்படியே பக்கத்துல இருக்கிற நேஷனல் பார்க், ஒரு 100 கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு நேஷனல் பார்க் கொண்டு போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸர் அது முடியாது, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அந்த இடத்துல ஒரு காப்பர் மைன் இருக்கு, அதாவது ஒரு காப்பர் சுரங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. புலி போற வழியில அந்த காட்டுக்குள்ள ஒரு பக்கம் காப்பர் சுரங்கம், இன்னொரு பக்கம் ஒரு ஹைவே, இன்னொரு பக்கம் ஃபேக்டரின்னு, இப்படி நம்ம மனுஷங்க இந்த காட்டையெல்லாம் எப்படி அழிச்சு நாசம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு காட்சி. இப்படி காட்டுக்குள்ள புகுந்து மிருகம் வாழ்ற இடத்தையெல்லாம் நாசம் பண்ணிட்டு ஊருக்குள் புகுந்த புலி, ஊருக்குள் புகுந்த யானை அப்படின்னு வெக்கமே இல்லாமல் நியூஸ் போட்டுட்டு இருப்போம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இதுல எவ்வளவோ அரசியல் பேசியிருக்காங்க, நிறைய விஷயம் பேசியிருக்காங்க, ஆனா இந்த படத்துல எந்த கேரக்டரும் பக்கம் பக்கமா டயலாக் பேசல, ரொம்ப ரொம்ப குறைவான வசனங்கள் தான். இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் டைரக்ஷன் தாண்டி இந்த படத்தோட கேரக்டர் ஸ்கெச்சஸ் அண்ட் அதுக்கான காஸ்டிங் ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது. வித்யா பாலன்ல தொடங்கி அந்த கிராமத்து பொண்ணா வர ஜோதி வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஆப்டா இருந்தாங்க. தொடர்ச்சியா வித்யா பாலனோட எல்லா படங்களையும் பாக்குறப்போ, அவங்க பண்ற விதவிதமான ரோல்ஸ் எல்லாம் பாக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல கூட அவங்களுக்கு ரொம்ப கம்மியான ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான், ஆனா பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல அவங்களோட கேரக்டர் எந்த ஒரு இடத்துலயும் பெருசா கோவப்பட மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க, அதிகம் ரியாக்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் இந்த சிஸ்டம்ல இருந்த ஒருத்தர், அரசு இயந்திரம் கூட போராடி தோத்து போன ஒருத்தர், ஏதாச்சும் நல்லது பண்ணிட முடியாது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் தோத்து போற ஒருத்தர் அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல நான் ரசிச்ச இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல பெருசா பின்னணி இசையே கிடையாது. காட்டுக்குள்ள நடக்கிற கதை அப்படிங்கிறதால நிறைய வந்து சவுண்ட் டிசைனிங் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த காட்டோட அட்மாஸ்பரிக் சவுண்டே ரொம்ப பிரமாதமா யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு உணர்வை கொடுத்துச்சு. காட்டை காப்பாற்றணும், வனவிலங்குகளை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிகாரிய, தன்னோட வேலையை நேர்மையா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு அதிகாரிய என்ன மாதிரி ஒரு வேலையில போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா, கொஞ்சம் டிப்ரெசிங்கா தான் இருந்துச்சு. தமிழ் சினிமாவில வந்த விசாரணை, பேராண்மை, மௌனகுரு இந்த மாதிரி படங்களோட கிளைமேக்ஸை பார்க்கும்போது எப்படி ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சோ, எந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சோ, அதாவது இந்த அரசு அமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கிற பார்க்கும்போது ஒரு வெறுப்பு ஏற்படும் இல்லையா, அதைத்தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் கொடுத்துச்சு. இந்த படத்தோட இறுதியில வித்யா பாலன் அவர்கள் அழுகிற ஒரு சீன் வரும், அந்த சீனை பார்க்கும்போது நமக்கே மனசுக்கு ரொம்ப பாரமாக தான் இருக்கும். இந்த ஷேர்னி ரொம்ப அருமையான ஒரு படம், ரொம்ப முக்கியமான ஒரு அரசியலை பேசுகிற படம். தமிழில் ரீமேக் பண்ணால் கூட கண்டிப்பாக ஓடக்கூடிய, நம்ம மக்களால் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். தமிழில் நயன்தாரா அவர்களோ இல்லை ஐஸ்வர்யா ராஜேஷோ, அனுஷ்கா அவர்களோ யாராச்சும் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹிட் ஆகும், நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த படத்தை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்காட்டி அமேசான் பிரைமில் இந்த படம் இருக்குது. இது ஒரு ஹிந்தி படம், இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நன்றி.